வணக்கம். ஏற்கனவே நீங்கள் 10ஆம் ஆண்டுல நீதி பாடல் பாரதியார் சேர்த்ததை படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க செகண்ட் டேர்ம் தனிப்பாடல இருந்து பார்ப்போம். முன்னுள்ள பௌரியை மீட்டல் செய்யலாம். அந்த வகையில தனிப்பாடல் என்றது, தனிப்பாடல் என்றால் என்ன? முதலாவது விஷயம், தனிப்பாடல்கள் என்றால் என்ன? தனிப்பாடல் என்பது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பெற்ற தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல்கள். பல்வேறு காலகட்டங்கள் சொல்றது, சங்ககாலம் தொடக்கம், சங்ககாலம், சங்கமுடிவ காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம் போன்ற பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்கள். வெவ்வேறு புலவர்கள் என்றது படிக்காத புலவர், ஒட்டக்கூத்தர், கோலேந்தி புலவர் போன்ற வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள். தனித்தனிய பாடின பாடல் தனிப்பாடல். தொடர்நிலை செய்யுள்னு சொல்றது ஒரு பாட்டின் முடிவு அடுத்த பாட்டின் தொடக்கமா இருக்கு. அப்படி தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல்கள் தனிப்பாடல்கள். முதல் விஷயம் தனிப்பாடல் என்றா என்னன்ற விஷயத்தை ஞாபகம். பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள்கள் அல்லாத பாடல்கள் தனிப்பாடல்கள். பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல் தனிப்பாடல். அப்ப அந்த பாடல்கள் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவை? இலக்கிய செழுமை, சொல்நயம், சிறந்த கருத்துக்கள் கொண்டதா இருக்கு அந்த பாடல்கள். தனிப்பாடல்கள் ஒவ்வொன்றுமே இலக்கிய செழுமை, பொருள் வளம் உள்ளதாக, சொல்நயம் உள்ளதாக, நிறைந்த கருத்துக்கள் கொண்டதாக இருக்கு. இப்ப கால மாற்றத்தில முந்தி சேமித்து வைக்கக்கூடிய வசதி இல்லாததால சில நூல்கள் தனிப்பாடல்கள் அழிந்து போய், இத்தகைய தனிப்பாடல்கள் கால மாற்றங்களால் மறைந்து போய்விட, கரையான எரித்திருக்கு, இயற்கை அழிவுகள் போன்றவற்றின் காரணமாக அழிந்து போக, மிகுதியவற்றை தமிழ் சான்றோர்கள் ஒன்று திரட்டி தனிப்பாடல் திரட்டு என்ற நூலாக தேர்ந்தெடுக்கிறார்கள். முதலாவது விஷயம், தனிப்பாடல் என்றால் என்ன? தனிப்பாடல் என்பது பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல் தனிப்பாடல். இப்ப தனிப்பாடல் என்ற இலக்கிய வளம், தனிப்பாடல்களின் தன்மை என்று சொல்லியிருக்க, இலக்கிய செருமை, சொல்நயம், நிறைந்த சிறிய கருத்துக்கள் கொண்டதாக இருக்க, இப்ப கால மாற்றங்களில் ஒவ்வொரு புலவர்களும் பாடியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை சேமித்து வைக்கக்கூடிய வசதிகள் இல்லை அந்த காலத்தில். இப்பத்த மாதிரி பென் டிரைவ்களோ எந்த இதுவும் இல்லாததால இயற்கை அழிவுகள், கரையான எரித்தலை போன்ற கால மாற்றங்களினால் மறைந்து போய்விட, எஞ்சியவற்றை தமிழ் சான்றோர்கள் ஒன்று திரட்டி தனிப்பாடல் திரட்டு, திரட்டுன்னு சொல்லிட்டு மிச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திரட்டா தந்திருக்கிறார்கள். சரியா? ரெண்டு விஷயங்கள் நாம் வச்சுக்கணும். ஒன்று தனிப்பாடல் என்றால் என்ன, இரண்டாவது தனிப்பாடல் திரட்டு என்றால் என்ன. தனிப்பாடல் என்பது என்ன கருத்து, தனிப்பாடல் திரட்டு. அப்ப தமிழ் இலக்கிய வரலாற்றில் சோழ காலத்துக்கு அடுத்த பகுதியாக நாயக்கர் காலத்துக்குரிய பெருமளவு பாடல்கள் பாட காணப்பட்டது. சரியா? இந்த பாடல்களை பாடிய புலவர்களாக புகழேந்தி புலவர், படிக்காசு புலவர், காலமிக புலவர் ஆகியோருடைய பாடல்கள் எங்களுக்கு கற்றலுக்காக தரப்பட்டிருக்கு. முதலா விஷயம் பாருங்க, தனிப்பாடல் என்றால் என்ன? பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல் தனிப்பாடல். இரண்டாவது தனிப்பாடல்கள் விஷயங்கள் என்னென்ன? சிலக்கிய செழுமை, தொல்நயம், குறைந்த சீரிய கருத்துக்கள் கொண்டதாக அது பாடப்பட்டிருக்கு. மூன்றாவது விஷயம், தனிப்பாடல்கள் திரட்டு என்றால் என்ன? தனிப்பாடல் திரட்டு என்பது எஞ்சிய தமிழ் கால மாற்றங்களால் அழிந்து போக, எஞ்சியவற்றை தமிழ் சான்றோர்கள் ஒன்று திரட்டி தனிப்பாடல் திரட்டு, தனிப்பாடல் திரட்டு என்ற நூலாக தந்திருக்கிறார்கள். இது மூன்றாவது விஷயம். சரியா? முதலாவது தனிப்பாடல் என்ன, இரண்டாவது அந்த பாடல தன்மை, மூன்று தனிப்பாடல் திரட்டு. தமிழ் சான்றோர்கள், சான்றோர் என்று சொல்றது கற்றுத்தேறிய பேரறிஞர்கள் சான்றோர். கற்றுத்தேறிய பேரறிஞர்கள் சான்றோர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கிடைத்த நூல்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி தொகுத்து ஒரு தனிப்பாடல் திரட்டாக தந்திருக்கிறார்கள். இப்ப பெருமளவு பாடல்கள் நாயக்கர் காலத்துக்குரியதாக இருக்கின்றது.
இப்பாடல்களை பாடிய புலவர்களாக நமது பாட பகுதியை தந்திருக்கு ஒளிந்தி புலவர், படிக்காசு புலவர், காலமுக புலவர். இவ்வளவு விஷயத்தையும் ஞாபகம். பகுதி மூன்றில இப்படியான கேள்விகள் வேறுவது உங்களுக்கும் கவனி பயிற்சிகள் நடைபெறும். தனிப்பாடல் என்றால் என்ன, தனிப்பாடல் திரட்டு என்றால் என்ன, தனிப்பாடல்களை பாடிய புலவர்கள் இருவரின் பெயர்களை குறிப்பிடுக. அப்ப புலேந்தி புலவர், ஒட்ட காலமுக புலவர், படிக்காசு புலவர் போன்ற பெயர்களை குறிப்பிடுவோம். புகழேந்தி புலவர் பாடல். புகழேந்தி என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நலவன்பா பாண்டவர், வெண்பாவிக்கோர் புகழேந்தி. வெண்பாவிக்கோர் புகழேந்தி என்று நலவன்பா பாடியதால நலவன் புகழேந்தி புலவர் சிறப்புப்படுகிறார். பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்கள் ஒருவராக புகழேந்தி புலவர் கருதப்படுகின்றார். வாழ்ந்த காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு. சரி, இவர் வாழ்ந்த இடம் களத்தூர் என்னும் ஊரிலே புகழேந்தி புலவர் பிறந்தார். தொண்டை நாட்டின் களத்தூர். அதால இவரை ஐயன் கலந்தை புகழேந்தி என்றும் காரார் கலந்தை புகழேந்தி என்றும் சிறப்பிக்கிறார்கள். அப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். பன்னெண்டாம் நூற்றாண்டு ஒன்று தக்கம் மூன்று சங்க காலம், மூன்று திறக்கம் ஆறு சங்கவரிய காலம், ஆறு திறக்கம் ஒன்பது பல்லவர் காலம், ஒன்பதுல இருந்து பதினாலு சோழர் காலம். அப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டு சோழர் காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். பன்னெண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்த புலவர்களே புகழேந்தி புலவர் குறிப்பிடப்படுகின்ற. இவர் வாழ்ந்த இடம், பிறந்த இடம் தொண்டை நாட்டின் கலந்தை களத்தூர். தொண்டை நாட்டின் களத்தூர், பொன்மலையின் பூமியாம் களத்தூர் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். அதால அவரை ஐயன் கலந்தை புகழேந்தி, காரார் கலந்தை புகழேந்தி முதலிய தொடர்கள் அவருடைய பிறப்பிடத்தை பறைசாட்டுவராய் இருக்கிறது. குலோத்துங்க சோழனது அவைக்களத்து புலவரான ஒட்டக்கூத்தர் வாழ்ந்த காலத்திலேயே புலேந்தி புலவரும் வாழ்ந்திருக்கிறார். இந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்திலான் ஒட்டக்குத்தர் ஔவையார் சந்திக்கிறார். நலவன்பா என்னும் இலக்கியத்தை தமிழுக்கு தந்ததன் காரணமாய் வெண்பாவிக்கோர் புகழேந்தி. இந்த பாடலுக்கு வெண்பாவிக்கோர் புகழேந்தி, விருத்தத்துக்குயர் கம்பன், பழனிக்கோர் செயங்கொண்டார். இப்ப வெண்பா என்பது நலவன்பா பாடியவர், புகழேந்தி புலவர். விருத்தப்பா பாடியவர் கம்பர், விருத்தத்துக்குயர் கம்பன், பழனிக்கோர் செயங்கொண்டார். அப்ப பழனி கலிங்கத்து பழனி பாடியது செயங்கொண்டார். வெண்பாவிக்கோர் புகழேந்தி என்ற போற்றப்படும் புகழேந்தி புலவர் போற்றப்படுகிறார். சரியா, இப்ப வாழ்ந்த காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு, இடம் தொண்டை நாட்டின் களத்தூர். அதால் அவர் சிறப்பிக்கப்படுகின்றார், ஐயன் கலந்தை புகழேந்தி, காரார் கலந்தை புகழேந்தி. இந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கொள்ளும். இரண்டா பரீட்சை நோக்கிலே வாழ்ந்த காலம் இந்த காலம்னு கேட்பார். சரி, பன்னெண்டாம் நூற்றாண்டு சோழ காலம். அவர் பிறந்த இடம் தொண்டை நாட்டின் பொன் விளையும் பூமியாம் களத்தூர். சரி, புகழேந்தி புலவர் தெரியும், நலவன்பா பாடியவர் புகழேந்தி புலவர், கம்பராமாயணம் பாடினவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த முதலாவது பாடல பார்ப்போம். இந்த பாடல் 2020 வந்திருக்கு. 2020 பகுதி மூன்றிலே, சரி பகுதி மூன்றிலே இந்த பாட்டு வந்திருக்கு. சரி, பங்க பலன துருமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று தங்கிட்டெறிய குரங்கில நீர் தனை கொண்டெறியும் தமிழ்நாடா. பொங்கர் கமரா பதியளித்த கோவி ராசகுல திலகம் திலகா, வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்த புரைக்கும் வெளியீடு. இந்த பாட்டில மூன்று விஷயம் சொல்லப்படுது. முதலாவது, இந்த நாலு வரியும் சோழ நாட்டின் பலத்தை பற்றி சொல்லு, சோழ நாட்டின் பலம். அடுத்த ரெண்டு வரியும் சோழ மன்னனின் வீரத்தை பற்றி சொல்லு, சோழ மன்னனின் வீரம். அடுத்தது மூன்று புரைகள். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கதை தெரியும், அது குலத்துங்க சோழன் நடந்து விதைக்க வீதியுலா விதைக்க என்ன அவ்வையார் காலை நீட்டி கொண்டு வரா. அப்பொழுது மண்ணினை கண்டு ஒரு காலை மடக்கின ஒட்டக்கூத்தரை கண்டு திருப்பி காலை நீட்டி விட்டார். அப்ப அவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அப்ப என்ன சொல்றார்,
ரெண்டு பிரச்சனை வேற மூன்று மதிப்பெறும்படி பாடல் பாடுச்சு. அப்ப அவர் வெள்ளை தடங்க சினைவாளை என்ற பாடலை பாடிட்டார். அப்ப ரெண்டு மதிகள் தான் வந்திருக்கு. அப்ப ஒட்டா நீ ஒரு மதி கெட்டாய், ஒட்டா ஒரு மதி கெட்டாய் என்று ஒட்டக்கூத்தனை இகழ்ந்திருக்கிறார் அவ்வையார். அந்த நேரம்தான் புகழேந்தி புலவரை நோக்கி செய்யும் பாடும்போது பாடுமாறு கேட்க அவர் மூன்று மதிகளும் வரக்கூடிய பங்கப்பண்ண துடுமுழவர் என்ற பாட்டை பாடினார். இது பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பம், பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பமே இந்த பாடல் பாடப்பட்டது. சரியா, முதலா பாருங்கோ, முதல் நாலு பெரியும் சோழ நாட்டின் பலத்தை பற்றி கூறுகிறது. என்ன கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு ஒரு நீண்ட காலம், சோழராட்சி காலம் என்றது. புகழ்பூத்த சோழ மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், நீண்ட பரம்பரை. அப்ப அவன் நாட்டின் பலத்தை பற்றி சொல்லுது முதல் நாலு பேர். அடுத்த ரெண்டு சோழ மன்னனின் வீரத்தை பற்றி சொல்லு. அடுத்த இதயம் மூன்று புறையும் வருது, வெங்கட்புறை, கரும்புறை, மெலிந்த அப்புறை. இதுல ஒரு புறை வருது கரும்புறை, இதுல ஒரு புறை வருது மெலிந்த புறை, இதுல ஒரு புறை பாருங்க. பங்க பலன துளுமுழவர், பங்கம், பங்கம் என்றால் சேறு நிறைந்த வயல், பலனமண்டா வயல், பங்கம் என்றா சேறு, சேறு நிறைந்த வயலை உழவர்கள் உழுகின்றார்கள். பங்க பலன துளுமுழவர், சேறு நிறைந்த வயலை உழவர்கள் உழுகின்றார்கள். அப்பொழுது பலவின் கனியை பறித்ததென்று, அங்கே குரங்குகள் என்ன செய்து பக்கத்தில் இருக்கிற பலாவின் கனிகளை பறித்து நாசம் செய்கின்றது. அதை பார்த்த உழவர்கள் சங்கிட்டெறிய, அங்கு இருக்கின்ற வயலை உடும் பொழுது வருகின்ற சங்குகளை எடுத்து குரங்குகளுக்கு எறிகிறார்கள். சங்கிட்டெறிய குரங்கிள நீர், குரங்கானது இளநீர் காய்களை பிடித்து அவைகளுக்கு எரிகின்றது, எரிகின்ற பலம் கொண்ட தமிழ்நாடு. அப்ப தேர்ந்த வயலே உழவர் உழுகிறார்கள். பங்க பலனம், பலனம் என்ற வயல், பங்கம் என்ற தேர், சேறு நிறைந்த வயலை உழவர்கள் உழுகின்றார்கள். உழும் பொழுது பலவின் கனியை பறித்தது என்று, பக்கத்து இருக்கிற பலாவின் கனியை பறித்து அது நாசம் செய்து, குரங்கள் போனா தெரியும் எல்லாம் அடுத்து பிடுங்கி அடித்து பெரிய நாசம் செய்கின்றது. அதை பார்த்த உழவர்கள் சங்கிட்டு அறிய, பக்கத்து வயலை உழும் பொழுது வருகின்ற சங்குகளை எடுத்து அறிய. சங்கு என்பது இரண்டு வகையான சங்குகள் இருக்கு, ஒன்று இடம்புரி சங்கு, வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு என்பதை, வலம்புரி சங்கு என்பது 1000 இடம்புரி சங்குகள் காவல் செய்யும். வலம்புரி சங்கை எடுத்துக்கொண்டு வீட்டை வச்சால் பாதுகாப்பா, அதனுடைய பக்குவம், அதுக்குரிய பூசை புனர்படி இதை பராமரித்து வந்தால் அது இறையும் போது காசு கொட்டுமா என்ற ஒரு நம்பிக்கை. ஆனா உரிய வகையில அதை பராமரிக்காத இறங்கி போயிடும். இப்ப வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்ற இது இருக்கு. சங்கிட்டெறிய, சங்கு என்பது ஒரு தெய்வீக அம்சம், ரெண்டாவது செல்வம். சங்கிட்டெறிய குரங்கிள நீர், அப்ப சங்குகளை எடுத்து எறிய குரங்குகளுக்கு, குரங்கு இளநீர், இளநீர் காய்களை எடுத்து தெரிகின்றது. தனை கொண்டறியும் தமிழ்நாடா, முதல் நாலு வரியிலையும் சோழ நாட்டின் பலம், சோழ நாட்டின் பலம் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது பாருங்கோ, கொங்கர் கமராபதி அளித்த கோவே, கொங்கு தேசத்தவர்களை போரிலே கொன்று அவர்களுக்கு விண்ணுலகம், அமராவதி என்பது விண்ணுலகம், விண்ணுலகம் அளித்த ராசகுல திலகமே, அரசர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் கோவே, ராசகுல திலகமே. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று கொங்கலுக்கு அமராபதி அளித்த கோவே அரசனே, ராசகூட்ட ராசகுல திலகம், அரசர்களுக்கெல்லாம் தலைவனே சக்கரவர்த்தி, அரசர்களுக்கெல்லாம் அரசன் சக்கரவர்த்தி. சரியா, அப்ப முதலாவது சோழ நாட்டின் பலம், இரண்டாவது சோழ மன்னனின் வீரம், மூன்றாவது வெங்கட்புறை, கரும்புறை, மெலிந்த புறைக்கும் விழிவேலே. வெங்கட்புறை என்பது வெப்பமுள்ள புறைச்சந்திரனின் நிலவொடியார், வெப்பமுள்ள புறைச்சந்திரனின் நிலவொடியாடும் வெங்கட்புறை. வெங்கட்புறை வெப்பமுள்ள புறைச்சந்திரனின் நிலவொடியாடும். கரும்புறை, கரும்பு வில்லேந்திய மென்மதன் காரணமாகவும். மெலிந்த புறை,
கண்களிலிருந்து நீரை சொரிகின்ற பெண் ஆகவும் இருக்கின்றார். சரியா என்று பாருங்க. ஆறு, வெங்கட்புறை என்பது வெப்பமுள்ள புறச்சந்திரனின் நிலவொளி. புறச்சந்திரன் சொல்றது பூரணமான மதி, அது பூரண நிலையில் வெப்பம் உள்ளதா இருக்கின்றால் அது காதலர்களுக்கு, அது தலைவனே பிரிந்த தலைவிக்கு அது வெப்பம், வெப்பமுள்ள புறச்சந்திரன் நிலவொளியார். கரும்புறை, கரும்புறை என்பது கரும்பு வில்லேந்திய மென்மதன். இப்ப மென்மதன் என்றது மென்மதனின் மனைவி ரதி, இருவருக்கு நிலை தொடர்பு ஏற்படுத்துகிறது மென்மதன். அப்ப அவர் கரும்பு வில்லை கொண்டு எழுதியிருந்தார். கரும்புறை, கரும்புறை மென்மதன். அப்ப மூன்று புறை வேறு, வெங்கட்புறை கரும்புறை. மெலிந்த அப்புறைக்கும், இப்ப கண்களிலிருந்து தலைவனை பிரிந்த தலைவிக்கு கண்களிலிருந்து கண்ணீரை சொரிகின்றார். மெலிந்த அப்புறைக்கும் விழிவேலே, விழி கொண்ட வேலை உடையவர். சரியா பாருங்க, உடல் தளர்விட்டு கண்களாகிய வேல்களிலிருந்து இப்பெண்ணான் அவள் கண்ணீர் சொரிகின்றார். மேலே பாருங்க, குரங்கானது பலாக்கணிகளை பறித்து பால் செய்கின்றது என்று சேறு நிறைந்த வயல்களிலே உழுகின்ற உழவர்கள் வயலிலே உள்ள சங்குகளை எடுத்து குரங்குகளை நோக்கி எறிய, வயலை உழுகிறார்கள் சேர்ந்த இந்த வயலை உழவர்கள் உழவழிக்கு உழுகின்றார்கள். உழைக்க குரங்குகள் என்ன செய்து பக்கத்தில் இருக்கிற பெலா கனிகளை எடுத்து நாசம் செய்யுது. பெலாக்கணிகளை எடுத்து நாசம் செய்ய, நாசம் செய்ய இவைகள் சங்குகளை எடுத்து எறிய குரங்குகள் இளநீர் காய்களை எடுத்து எறிகிறார். சரியா, முதலாவது இந்த படம், முதலாவது சேர் நிறைந்த வயலை உழவர்கள் உழுகின்றார்கள். உழுகின்றார்கள் பங்க பண்ண துணமுள்ளவர் பலவின் கனியை, பலாக்கனிகளை பிடித்து நாசம் செய்கின்றது. சங்குகளை எடுத்து வீச, நாலாவது அது இளநீர் காய்களை எடுத்து வீசுகின்றது. சரியா, பங்க பண்ண துணமுள்ளவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கு தெரிய குரங்கு இளநீர் கனை கொண்டறியும் தமிழ்நாடு. சரி, தமிழ்நாடு சோழ நாட்டின் பலம் சொல்லப்படுது. அதாவது கொங்கு தேசத்து பகைவர்களை போரிலே வெற்றி கொண்டு அவர்களுக்கு மின்னுலகம் கொடுத்து அரசன் கூட்டத்துக்கு தலைவனாக விளங்குபவனை சக்கரவர்த்தியே, இது சோழ மன்னனின் வீரம். மூன்று புறை வருது, பொம்மை பொருந்திய புறச்சந்திரனின் இந்த ஒளியாடும். பொம்மை என்று சொல்வது தலைவனை பிரிந்த தலைவிக்கு அது பொம்மை. பொம்மை பொருந்திய புறச்சந்திரன் இன ஒளியாலும் கரும்பு வில்லையுடைய மென்மதன் காரணமாகவும், கரும்பு வில்லையுடைய மென்மதன் காரணமாகவும் உடல் தளர்வுற்று கண்களாகிய வேர்களிலிருந்து இப்பெண்ணானவள் கண்ணீர் சொரிந்தாள். கண்களாகிய வேர்களிலிருந்து இப்பெண்ணானவள் மெலிந்த அப்புறை, மெலிந்த உடல் தளர்விட்டால் மெலிந்த அப்புறைக்கும் விழிவேலே, விழிவேல் மேல் போன்ற கண்களிலிருந்து கண்ணீரை சொரிகின்றார். அவை மூன்று புறைகள் வருது, சோழ நாட்டின் பலம் சொல்லப்பட்டிருக்கு, சோழ மன்னனின் வீரம் சொல்லப்பட்டது. மூன்று விஷயம் இந்த பாட்டில், மூன்று விஷயத்தையும் நாம சின்ன தெரியும். இது கூட புத்தகத்துக்கிற விஷயம் மேலதுக்காக புத்தகத்தையும் மையப்படுத்தியிருக்கு. குழந்தை புலவர், சோழ காலத்தில் வாழ்ந்த புலவர் ஒருவர், பங்க பண்ண துணுமுள்ளவர் பலவின் கனியை படித்தென்று. பங்கம் என்பது சேறு, அரும்பலங்கள். பங்கம் சேறு. கரும்புறை என்பது மென்மதனை குறிக்குது. பலனம் பயல், பங்க பலனம், பலனம் பயல், பயல் என்று சொல்லலாம் அல்லது கலனி என்று சொல்லலாம். கலனி என்றாலும் பயல். பங்கம் சேறு, பலனம் பயல், பங்க பண்ணத்துணவன் அப்பு, அப்பு நீர். வெங்கட்புறை ஆறு, வெப்பமுடைய புறச்சந்திரன் கருத்து போட்டு நம்ம புத்தகம். சரியா, மூன்றே மூன்று விஷயத்தையும் ஞாபகம் வச்சுனா சரி. ஒன்று, சோழ நாட்டின் பலம், சோழ மன்னனின் வீரம். மூன்றாவது, மூன்று புறைகள் கையாளப்பட்டுள்ளது, அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சா சரி. பங்க பண்ண துருமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டறிய குரங்கரணீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா. இந்த நாலு வரியிலையும் சோழ நாட்டின் பலம், இந்த ரெண்டும் சோழ மன்னனின் வீரம், பொங்கல் கமலாபதி அளித்த கோவே ராசகுல திலகமே, இந்த ரெண்டும் சோழ மன்னனின் வீரத்தை பற்றி கூறுகின்றது. அடுத்த ரெண்டும் மூன்று புறைகள் கையாளப்பட்டுள்ளது. மூன்று புறைகள், வெங்கட்புறை, கரும்புறை, மெலிந்தப்புறை.
சரியா வெங்கட்பொறி என்றது வெப்பமுள்ள புறச்சந்திரனின் நிலவொழியாலும் கரும்புறை என்றது கரும்பு வில்லை ஏந்திய மன்மதன் காரணமாகவும் சந்திரனுக்கும் கரும்பு வில் பிடித்த இரவனாகிய மன்மதனுக்கும் மெலிந்த புறை விழிவேலு மெலிவடைந்து நீரை சொரிந்து நிற்கும் வேல் போன்ற கண்களிலிருந்து பெண் கண்ணீரை சொரிகின்றார். தலைவனை பிடிந்ததால் அவள் மெலிந்திருக்கிறாள். விழிவேல் விழிவேல் அவர் எப்பொழுது வருவார் என்று விழி வலிமேல் விழிவைத்து காத்திருப்பதை போல அவன் கண்களிலிருந்து கண்ணீரை சொரிகின்றார். ஏற்கனவே உள்ள அரும்பதங்கள் தான். மேற்படி பாடலானது எந்த மன்னனை விழித்து பாடப்பட்டதாகும்? எந்த மன்னன்? குலோத்துங்க சோழன். இப்பாடல் மூலமாக புலவர் கூற முற்படும் பிரதான விடயங்கள் மூன்று விஷயம் சொல்றார். சோழ நாட்டின் பலம், சோழ மன்னனின் வீரம், மூன்று குறைகள். ஒன்று பலம், இரண்டாவது வீரம், வீரம் மூன்று குறைகள். அதாவது விரிவா எழுதுவாங்க. வீரம் மூன்று குறைகள் இப்பாடம் மூலமாக கூற முற்படும் விடயம். மூன்று குறைகள் என்றதுக்கு வெங்கற்புறை, கரும்புறை, மெலிந்த புறை என்று எழுதுவது பொருத்தமாயிருக்கு. இப்பாடல் குறிப்பிடப்படும் நாட்டு வளங்கள். நாட்டு வளம் என்பது முதல நாலு வரியும் எழுவணும். பங்க பண்ண துணுமுலவர் பலவின் கனியை பறித்தென்று தங்கிட்டறிய குரங்குல நீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா. என்ன சிறன் இந்த வயலை உழவர்கள் உழுந்தார்கள். உழும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பலாவின் கனிகளை குரங்குகள் நாசம் செய்கின்றது. அப்பொழுது உழவர்கள் சங்குகளை எடுத்து வீச குரங்குகள் பலாக்கனிகளை எடுத்து வீசுகின்றது. புறை என்ற சொல் குறித்து மூன்று பொருள்கள். ஒன்று வெங்கற்புறை, கரும்புறை, மெலிந்த புறை. மேற்படி பாடலில் கையாளப்பட்ட அணி என்ன அணி கையப்பட்டது? உவமை அணி. மெலிந்த புறைக்கும் விழி போன்ற கண்மையை உடையவர் விழிவேலு. வேல் போன்ற விடி, வேல் போன்ற விடி, இது உருவ அணி இருக்கு. விழிவேலு வேல் போன்ற விழி உவமை, விழிவேலு என்பது உருவக அணி. உவமேயம் பின்னும் உவமானம், உவமியம் முன்னும் உவமானம் பின்னும் உவமுருவு வராது. வேல் போன்ற விடி உவமை, மதி போன்ற முகம், முகம் மதி என்று வந்தால் உருவகம். விழி வேல் போன்ற விழி உவமை விழிவேறு என்பது உருவகம். சரியா? இறந்த ஒரு பேப்பரின் தோத்திருக்கு பெண்ணின் பர்த்தத்துக்கு காரணமான விடயங்களாக புலவர் குறிப்பிடுவது யாது? பெண்ணின் பர்த்தத்துக்கு காரணமாக புலவர் என்ன சொல்லுகின்றார்? கணவனை பிரிந்தாலே அவள் விழி போன்ற கண்கள் என்று கண்ணீரை சொல்கின்றார். தமிழ்நாடனின் வீரம் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது? கோயல் 2020 வந்திருக்கு. தலைவியின் ஆற்றாமை கண்ணீரை சொல்கின்றார். இந்த ரெண்டு பேப்பரும் பிரபாவம். உழவர்கள் தாகதாந்தி செய்வதற்கு கையாண்ட உத்தி, அது ஒரு தற்குறிப்பேற்றியன் சொல்லாமேந்தான். அவர்கள் தாகசாந்தி இளநீர குடிக்கோணம், குடிக்கிறது என்ன செய்கிறார்கள்? தங்குகள் எடுத்து குழந்தை தெரிய குழந்தை இளநீர் காயில எடுத்து தெரியுதான். அதை வேண்ட உத்தி. இப்பாடலில் கரும்பு வில்லை ஏந்திய தெய்வம் என யாரை குறிப்பிடப்படுகின்றது? மன்மதனை குறிப்பிடப்படுகின்றது. வெங்கட்புறைக்கும் கரும்புறைக்கும் மெலிந்தம்புறைக்கும் விழிவேடு. கரும்புறை என்பது யாரை குறிக்கின்றது? மன்மதனை. அப்புறைக்கும் என்பதன் பொருள் நீர்வைக்கும். பங்கப்பண துடுமுழவர் என்ற பாடலில் சோழ நாட்டு வளம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது? முதல் நாலு வரையும் சோழ நாட்டு வளம். சரியா? சோழ நாட்டின் வளத்தை எடுத்து காட்டுவதற்காக குரங்கின் செயற்பாடும் உழவுகளின் செயற்பாடும் கூறப்பட்டுள்ளது. குரங்குகள் பலாப்புலத்தை பறித்ததற்காக வயல்களை உழுகின்ற உழவர்கள் சங்குகளை அறிகின்றனர். குரங்குகள் அதற்கு பரிதாக இளநீர் காய்களை எடுத்து வீசுகின்றனர். இவ்வாறான வளங்கள் நிறைந்த நாடு சோழ நாடாகும் என்று சோழ நாட்டின் வளத்தை சொல்லுகின்றனர். குலோத்துங்க சோழனின் வீரம் எவ்வாறு எடுத்து காட்டப்பட்டுள்ளது என்றால், கொங்கு நாட்டவரை போரிலே கொன்று அவர்களுக்கு வீர சுவர்க்கம் அளித்தவன் என சிறப்பிக்கப்படுகின்றான். கொங்கர் கமலாபதி அளித்த பூவே ராசகுல திலகமே. ராசகுல திலகமே என்றார் என்பதிலிருந்து அரசர் கூட்டத்துக்கு தலைவன் சக்கரவர்த்தி. கொங்கு நாட்டவரை போரிலே கொன்று அவர்களுக்கு வீர சுவர்க்கம் அளித்தான் என்பது கொங்கர் கமலாபதி அளித்த பூவே. குலோத்துங்க சோழனை வீரத்தை சொல்றது. அந்த விளக்கம் தான் கொங்கு நாட்டவர்களை போரிலே கொன்று அவர்களுக்கு வீர சுவர்க்கம் அளித்தார். ராசகுல திலகமே என்பது ராசகுல அரசர் கூட்டத்துக்கு தலைவன்.
சக்கரவர்த்தி. டைப் மூன்று புறைகள் வருது, வெங்கட்புறை, பொம்மியான புறை சந்திரன், கரும்புறை கரும்பு வில்லேந்திய மன்மதன், மெலிந்த புறை கண்ணீர் சிந்தும் பெண். பாருங்க 2020 வந்த கேள்வி பகுதி மூன்றுல இரண்டாவது பகுதியில இரண்டாவது கேள்வி. பிறந்தாள வினத்தால பின்வரும் செய்யும் போதியை முறை போதையும் வாசித்து அவற்றின் கீழே தரப்புள்ள வினாக்களுக்கு விட எழுதுக. பங்க பண்ண துடும் உழவர் பிளவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டெறிய குரங்குளநீர் தனை கொண்டெறியும் தமிழ்நாடா. பொங்கலுக்கு அமலாபதி அளித்த கோவே ராசகுல திலகா. வெங்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்தப்புரைக்கும் விடுவே. இப்ப தொடர்ந்து இந்த பாட்டை பாடுவதென்றால் தொடர்ந்து படிக்க படிக்க இப்படி இருக்கிற பாட்டு விரைக்க 20 அன்றைக்கு 21 வராது உங்களுக்கு வேறும் 22 இந்த 10ஆம் ஆண்டு தானே இந்த பாட்டை போட்டா எங்கேயோ கேட்டமே இருக்குன்றது ஞாபகம் வரும். சரியா முதலாவது வெளியே பாருங்க. இங்கு தமிழ்நாடனின் வீரம் எவ்வாறு விபரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடனின் வீரம் என்றால் மந்தர் நீங்கள் படிச்சீங்க சோழ நாட்டின் பலம், தமிழ்நாட்டின் வீரம் என்று தமிழ்நாடனின் வீரம் வந்து வேற விஷயம் ஒன்று நினைக்கக்கூடாது. அப்ப முதல் நாள் வரி பாருங்க, முதல் அடுத்த வரி தமிழ்நாடனின் வீரம். வீரம் என்ன வருது, கொங்கர் கமலாபதி அளித்த கோவே ராசகுல திலகான். அந்த அந்த விஷயத்த தெரியும். அதாவது கொங்கு தேசத்தவர்களை போரிலே கொன்று அவர்களுக்கு விண்ணுலகம் கொடுத்தவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் ராசகுல திலகான். இதனை கொங்கர் கமலாபதி அளித்த கோவே ராசகுல திலகம் என்ற தொடர் மூலம் விளக்குகிறார் என்று எழுதினால் ரெண்டு புட்டி அப்படியே கண்ண முடிக்கணும் போடுவிடும். சரியா, மேல் இந்த முதல் நாடு அறியும் சோழ நாட்டின் பலம், அடுத்த ரெண்டும் சோழ மன்னனின் வீரம், அடுத்தது மூன்று புறை. அதை ஞாபகம் சரி, சோழ நாட்டின் பலம், சோழ மன்னனின் வீரம், மூன்று புறைகள் கையாளப்பட்டுள்ளது. இரவு 12 மணி கேட்டால் சொல்லக்கூடிய தலைவியின் ஆற்றாமை எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஏன் தலைவிக்கு ஆற்றாமை, அந்த தன்னை துன்பத்தை ஆற்றிக் கொள்ள முடியாமல் என்றால் மாலை காலத்தில் இளம்புரை சந்திரனை கண்டு கரும்பு வெள்ளியுடைய மென்மதனால் வருத்தப்பட்டு காதல் நோயால் மெலிந்த அவளது கண்கள் நீரை சொரிகின்றது. இப்ப இயலாமையில்தான் அவள் இருக்கிறாள், கண்ணிலிருந்து கண்ணீர் என்ன வேல் போன்ற கண்களிலிருந்து அவளது கண்ணீர் சொரிகின்றது. தலைவியின் ஆற்றாமை எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. சரியா, முதலாம் பாட்டு உங்களுக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது பாருங்க தனிப்பாடல். தனிப்பாடல் என்பது ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நில்லும். பாடியவர் படிக்காச புலவர். இப்ப படிக்காத புலவருக்கு ஸ்பான்சர் பண்ணினால் சீரக்காதி வல். சீரக்காதி என்பது செத்தும் கொடுத்த சீரக்காதி, செத்தும் கொடுத்த சீரக்காதி. இப்ப முதலாளி எங்களுக்கு தேவையான முதலாளி விஷயத்தை அறிஞ்சு வச்சுக்கணும். பாடியவர் படிக்காத புலவர், அவருக்கு நிதி கொடுத்தவர் சீரக்காதி. சீரக்காதி என்று சொல்றவர் ஒரு ஒரு முஸ்லீம் புலவர். சரி, அவர் என்ன செய்தார், சிறப்பு செத்தும் கொடுத்தார் சீரக்காதி. அவர் இறந்த போது ஒரு புலவர் வந்து அவர் வந்து கேட்டாரா, நீங்கள் இது கேட்க நான் பெற முடியலையே, இந்த பொருள் பொன் பொருள் எடுத்து கிடைக்கலையேன்னு சொல்றான். கல்லறை துளைச்சு கொண்டு ஒரு மோதிரம் வந்தார். நம்பலாமோ நம்ப முடியாது, அதை விட்டு சிறப்பு. சரியா, படிக்காத புலவர் என்றவர் கிபி 17ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதிக்கும் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி பாண்டம். எந்த காலம், 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி என்றா 9 14 சோழ காலம். சரியா, அப்ப நாயக்க காலத்துல வாழ்ந்திருக்கிறார், நாயக்க காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். தொண்டை மண்டலத்தில் கலந்து என்னும் ஊரில் வாழ்ந்த புலவராக படிக்காச புலவர் கருதப்படுகிறார். வாழ்ந்த இடம் தொண்டை மண்டலத்தின் கலந்து. சரி, ரெண்டாவது விஷயம் அதை நோட் பண்ணியிருக்கணும். ஒன்று வாழ்ந்த காலம், முதலாவது வாழ்ந்த காலம், ரெண்டாவது எந்த ஊர், தொண்டை மண்டலத்தின் கலந்தை. சரி, இவர் பாடியது தொண்டை மண்டல சதகம் என்ற 100 பாடல்களை பாடி, இந்த 100 பாடல்கள் கொண்ட நூலினை பாடி. சதகம் என்றால் 100, தொண்டை மண்டல சதகம். மூன்று விஷயம் ஞாபகம். ஒன்று வாழ்ந்த காலம்,
கிபி பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி பகுதிக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதிக்கும் நாயக்கர் காலம் ஐரோப்பிய காலத்தில் வாழ்ந்துகிறார். பிறந்த இடம் தொண்டை மண்டலத்தின் கலந்தை. பாடிய நூல் தொண்டை மண்டல சதகம் என்ற நூறு பாடல்கள், என நூறு பாடல்களை கொண்ட நூலை பாடுகிறார். சதகம் என்றால் நூறு, நூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூல். தந்த பாடல்களை பாடுவதில் கைது இருந்தவரா விளங்கிய படிக்காசு புலவரது பாடல்களை புகழ்ந்து பல பட்டை சொத்தநாத புலவர்களை பாடு பாடுகின்றார். மட்டாரும் தென்கலந்தை படிக்காசான் உரைத்த தமிழ் என்று சிறப்பிக்கின்றாராம். அது மேலதிக விளக்கமா இருக்கும். முதலாம் விஷயம் வாழ்ந்த காலம், இரண்டாவது பிறந்த இடம், மூன்று பேர் பாடிய நூல் தொண்டை மண்டல சரல். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி மூன்றில இந்த பத்து கேள்வியில ஒரு இதுக்கு வரலாம். என்ன படிக்காச புலவர் பாடிய நூல் தொண்டை மண்டல சதகம். சீரக்காதி பாருங்க, கொடும் பஞ்சகாலமாக விளங்கிய நாயக்க மன்ன காலத்திலே ஏழை எளியோர்க்கு அன்னதானம் வழங்கி உயிர் காப்பாற்றிய சீரக்காதி பெருவள்ளலின் கொடைத்தன்மையை பாராட்டி, அவருடைய கொடையை பாராட்டி படிக்காச புலவர் ஓர்தட்டிலே பொண்ணும் என தொடங்கும் பாடல் இங்க தரப்பட்டுள்ளது. ஓர்தட்டிலே பொண்ணும் ஓர்தட்டிலே நெல்லும் சரிசமமாக விற்கின்ற கொடிய பஞ்சகாலம். இப்ப சீரக்காதி வள்ளல்னு பார்த்தா, இவர் மல்லா சகிபு என்னும் பெரிய தம்பி என்னும் மரக்காயருக்கும் சையது அகமது நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தார். மேலதிகமா இருக்கும், அஞ்சு வைக்கிற நல்லது சரியா. சீரக்காதி என்றவற்ற அப்பா அம்மா பெயர் சீரக்காதி என்று தெரிஞ்சாலே போதும். இருந்தாலும் மேலே விளக்கம். இவரது இயற்பியர் சைகு அப்துல் காதிர் சரியா. மல்லா சகிபு என்னும் பெரிய தம்பி என்னும் மரக்காயருக்கும் சையது அகமது நாச்சியாருக்கு மகனாக பிறந்தவர் இயற்பியர் சையது அப்துல் காதிர். தமிழ் முஸ்லீம்களில் தலை சிறந்தவராக சீரக்காதி புலவர் விளங்கினர். என்ன செய்கிறார், அவர்தான் படிக்காசு புலவருக்கு ஸ்பான்சர் பண்றார். இப்ப சீரக்காதி வள்ளல் வாழ்ந்த காலத்தில் கொடிய பஞ்சம் ஒன்று உண்டானது. அந்த காலத்துல என்ன ஒரு புல்லுணி கூட இனத்தில் தோன்றவில்லை, அவ்வளவு வறுமை, வறுமையான காலத்திலே அவர் என்ன செய்தார், யார் வீடு தேடி வந்தாலும் அவருக்கு அன்னதானம் வழங்கிய கொடைவள்ளல். யார் பாருங்க, கொடிய பஞ்சகாலத்திலே சீரக்காதி வள்ளல் பெருமளவில் பொன்னை சிலர் செய்து பல இடங்களிலிருந்து உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மக்களுக்கு வாரி வழங்கினார். வாடிய பயிரில் மழை பொழிவது போல யாவருக்கும் தந்து தடைகின்ற அன்னதானம் வழங்கிய கொடையாளியாக சீரக்காதி வள்ளல் விளங்கினார். ஓர் தட்டிலே பொன்னும் தராசு தட்டிலே ஓர் தட்டிலே பொன்னையும் மறுதட்டிலே நெல்லையும் ஒக்கவிக்கும் என்றால் சமமாக, ஒக்கவிக்கும் சமமாக பொன்னின் பொன்னின் மதிப்பு கூட நெல்லின் குறைவு இருந்தாலும் அப்படி ஒரு கொடிய பஞ்சகாலம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிக்கும் சமமாக விற்கின்ற கார் தட்டிய கார் என்றது மழை, மழை பொய்த்து போன பஞ்சகாலத்திலே கொடிய பஞ்சகாலம். மழை இல்லாம போயிட்டு மக்களுக்கு சாப்பாடு இல்லை, அந்த மாதிரியான ஒரு கொடிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர், காரிய பேர் என்றது சிறிய நிலத்தை உடையவர்கள், தங்கள் சிறிய நிலத்துக்காக ஒவ்வொருவரும் என்னதான் தத்துவம் கழிச்சாலும் இந்த வயிறன் ஒன்றுக்காக நாங்கள் இந்த உலகம் இயங்குவதே வயிறுக்காக, வயிறு இந்த உணவுக்காக இவ்வளவு உலக பிரச்சனைகள் யுத்தங்கள் என்றுதான் சொல்கிறேன். தங்கள் காரிய பேர், காரிய பேர் சுய நிலத்தை உடையவர்கள், யார் தட்டினும் யார் வந்து கதவை தட்டினாலும், யார் தட்டினும் இறப்ப வந்து கதவை தட்டினாலும் தட்டு வராமலே, தட்டு வராமல் என்று ரெண்டு கத்திருக்கு. ஒன்று தட்டப்பட்ட ஓசை கேட்பதற்கு முன்னாக தட்டி இன்னொரு தட்டு தட்ட முன்ன வந்துடுவார். தட்டு வராமல், தட்டப்பட்ட ஓசை கேட்பதற்கு முன்பாக அல்லது பொருளுக்கு தட்டுப்பாடு வரவில்லை, அன்னதானத்துக்கு தட்டுப்பாடு வரவில்லை, அன்னதானத்துக்கு மார் தட்டிய, அதாவது அன்னதானம் செய்வதற்கு நான் இருக்கின்றேன் என்று தன் நெஞ்சை உயர்த்தி காட்டிய மார் என்ற நெஞ்சு, நெஞ்சை உயர்த்தி காட்டிய துறைமால் சீதக்காதி வரோதியனே, வரம் பெற்றவன், வரோதியன் என்றது வரம் பெற்றவன்,
சரி எல்லாராலையும் செய்ய முடியாது. தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம். தானங்கள் சிறந்த அன்னதானம் என்ன வினா ரத்த தானம் என்ன வினா தானங்கள் சிறந்த ரத்த தானம். ஒவ்வொரு தானத்தையும் தங்கள் சந்தர்ப்பத்துக்கிடமே சொல்றாரு. முதலாவது பாருங்க, ஓர் தட்டிலே பொன்னம், பொண்ணுண்ட விலை கூட நெல்லு விலை குறை இருந்தாலும் அந்த பஞ்சகாலத்தின் நிலைமையை பொறுத்து ஓர் தட்டிலே பொண்ணும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் என்ற சமமாக விற்கின்ற சமமாக விற்கின்ற கார் தட்டிய பஞ்சகாலத்தில் மழை இல்லாத பொய்த்து போன பஞ்சகாலம். இதே மாதிரி இலங்கை உள்நாட்டு போர்ல முடிவாக்கால் இதுல ஒரு ஆட்டோவை கொடுத்துட்டு ஒரு அரிசி வாங்கி போனதாம். அன்றைக்கு ஆட்டோவுக்கும் ஒரு அரிசிக்கும் சமனாக இல்லை, இருந்தாலும் அந்த பஞ்சகாலம் அப்படியான விஷயமா நினைக்கலாம். ஓர் தட்டிலே பொண்டும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும், ஒக்க விற்கும் என்றது சமமாக விற்கின்ற கார் தட்டிய காரண்ட மழை மழை இல்லாது பொய்த்து போன பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் காரியப்பீர் என்றது சீனிலத்தை விரும்புகிறவர்கள் தங்களை உலகத்தை சீனிலத்தையும் விரும்புகிறவர்கள் யார் தட்டினும் யார் வந்து கதவை தட்டினார் யார் வந்து கதவை தட்டினாலும் தட்டு வராமலே தட்டுப்பாடு வராமல் ஒன்று அன்னதானத்துக்கு தட்டுப்பாடு வராமல் ரெண்டு இன்னொரு கருத்து தட்டப்பட்ட ஓசை கேட்பதற்கு முன்னால் அடிக்கடி வந்து தட்டுவோம் இல்லை ஒரு தட்டினோடனே திறக்கிறவர் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய அன்னதானம் செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று நெஞ்ச உயர்த்தி காட்டிய சீதக்காரி வரோதையனே வரம் பெற்றவனே அது வரம் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. சரியா, கொண்டு கொடுத்தல் சந்தி பிரிப்பு கட்டாயம் பார்த்து வைக்கணும். ஏனென்றா பகுதி ரெண்டில முதலாவது கேள்வி சந்தி பிரித்தல் வேறு ரெண்டு மார்க்ஸுக்கு சந்தி பிரித்தல் வேறு ஓர் தட்டினை பொண்ணும் இது சுகமான பாட்டு அப்ப பிரச்சனை இல்லை. ஓர் தட்டினை நெல்லும் ஒப்பவிக்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்தில் தங்கள் காரிய பேர் ஆ தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறைமால் சீரக்காரி வரவேனே பாட்டை பொண்ணையும் பார்த்தாரு. சரியா, ஒரு தட்டிலே பொண்ணையும் ஒரு தட்டிலே நெல்லையும் சமமாக விற்கின்ற மாரிமலை பொய்த்து போன கொடிய பஞ்சகாலத்தில் தேனத்தை விரும்பி செய்யப்பட்ட விரும்புகள் எவர் வந்து தடுத்தாலும் யார் தட்டினும் இறப்பதற்கு தட்டப்பட்ட தட்டு நீட்டப்படுவதற்கு முன்பதாகவே அன்னதானம் வழங்குவதற்கு நான் இருக்கிறேன் என்று நெஞ்சை உயர்த்தி காட்டிய கொடைத்தன்மை பொருந்திய திருமாலை போன்ற வரத்தினால் அவதரித்தவனே திருமாலை போன்ற வரத்தினால் அவதரித்தவனே சீரக்காதி வரோதியன் வரம் பெற்றவன் பாருங்க. பஞ்சகாலத்தில் கொடுமை நிலை ஓர் தட்டிலே பொன் தராசு தட்டு என்பது ஓர் தட்டிலே பொண்ணே பவுன வைக்கிற மெதத்தல்ல நெல் கொடிய பஞ்சகாலம் சாதாரண பஞ்சகாலம் இல்லை ஒரு கொடிய பஞ்சகாலம். சரி, அப்ப அன்னதானத்துக்கு மாதிரிய அன்னதானம் என்பது ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய உழைப்பை சேமிக்கக்கூடிய வங்கியாக ஏழைகளின் வயிறு வயிறைத்தான் குறிப்பிடுகிறார்கள், பேங்கை குறிப்பிடுகிறார்கள். இலங்கை வங்கியோ மக்கள் வங்கியோ கொமர்ஷியல் வங்கியோ குறிக்கிறது. ஒருவர் தெரியோ வருமானத்திலே நாளாக பங்குறோம் ஒன்று ஏழைகளுக்கு தாய் தந்தைக்கு ஒரு சிறு பகுதி தான் அவருக்கு சேமிக்கணும், மறுமைக்கும் ஒரு பகுதி. தொண்டை மண்டல சதகம் சதக நூல்களில் முதன்மையானது. தென்களத்தூரைச் சேர்ந்த படிக்காட்டு புலவர் பதினெட்டாம் நூற்றாண்டு இயற்றியது. தொண்டை நாடு காஞ்சியின் புகழ்பானம் இலக்கியம். சரியா, படிக்காசு புலவர் என பெயர் வர காரணம் இந்த விஷயம் ஞாபகத்து போனோம். படிக்காசு புலவர் என ஏன் பெயர் வந்தது என்றால் இறைவன் அளித்த பொற்காசுகளை ஐந்தெழுத்து படி படியில் வைத்து பெற்றதனால் இவர் படிக்காசு புலவர். இறைவன் அளித்த பொற்காசுகளை படியில் வைத்து படி என்றது வாசல் படி கோயில் போகும் ஐந்தெழுத்து படியில் வைத்து பெற்றதனால் படிக்காசு புலவர் என அழைக்கப்படுகின்றார். அக்காலத்தில் வல்லத்தங்களின் மிகச்சிறந்தவுடைய வள்ளல் சீதக்காரி அவர்களை காயப்பட்டிருந்து சென்று கண்டு அவர்களை பாடி பல சிறப்புகளை பெற்றார். அப்ப அவருக்கு நிதி கொடுத்து ஸ்பான்சர் பண்ணால் சீதக்காரி வள்ளல். சரியா, படிக்காத புலவனையின் அழைக்கப்பட்டார். ஐந்தெழுத்து படியினர் இறைவன் அளித்த பொற்காசுகளை பெற்றதனால் அவர் படிக்காசு புலவன் என அழைக்கப்பட்டார்.
பார்த்த விஷயம்தான். சரியா? ஆகவே இன்றைக்கு இரண்டு பாடங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். கூட பார்க்க கூடாது, பார்த்தா கஷ்டம் உங்களுக்கு. சரியா? முதலாவது விதமா பார்த்து மீட்டல், தனிப்பாடல் ரெண்டா. முதலாவது தனிப்பாடல் ரெண்டா என்ன கற்றுண்டால், பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவரால் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுள் அல்லாத பாடல் தனிப்பாடல். ரெண்டா, தனிப்பாடல்களின் தன்மை, இலக்கிய செழுமை, சொல்நயம், சிறிய கருத்துக்கள். தனிப்பாடல் திரட்டு என்றால் என்ன? எஞ்சிய தமிழ் சான்றோர்கள் எஞ்சியவற்றை தேடி திரட்டி ஒன்று திரட்டி தனிப்பாடல் திரட்டு என்ற தொகுப்பாக தந்துள்ளார்கள். காலமாற்றத்தினால் அழிந்தவை போக. சரியா? பெருமளவான பாடல்கள் நாயக்கர் காலத்திலே பாடப்பட்டிருக்கு. தனிப்பாடல்களை பாடிய புலவர்களாக பூலேந்தி புலவர், படிக்காத்து புலவர், காலம புலவர் குறிப்பிடப்படுகின்றனர். புலேந்தி புலவர் பற்றி பார்த்தனாங்க. பன்னெண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். அவருடைய பிறந்த இடம் தொண்டை நாட்டின் களத்தூர். அதால் அவர் ஐயன் கலந்தை புலேந்தி, காணால் கலந்தை புலேந்தி என அழைக்கப்படுவார். வெண்பாவிக்கோர் புலேந்தி, அவருடைய சிறப்பு வெண்பா, நல்ல வெண்பா பாடியான வெண்பாவிக்கோர் புலேந்தி. விருத்தப்பா பாடினது கம்பர், ஔவையார் தெரியும். சரி, மற்றது பங்கப்பண்ண துணமுலவர் இந்த மூன்று விஷயம் பார்த்தினாங்க. சோழ நாட்டின் வளம், சோழ மன்னனின் வீரம், மூன்று குறை, மூன்று புறைகளை பார்த்திருக்கிறோம். 2020 வந்த கேள்வியை பார்த்திருக்கிறோம். சரியா? அடுத்தது ஓர்தட்டினை பொண்ணும் ஓர்தட்டினை நெல்லும் என்ற பஞ்சகாலத்தின் நிலைமை, சீரக்காரி வள்ளலின் கொடைச்சிறப்பு, அவருடைய வாழ்ந்த காலங்கள், படிக்காத புலவர் என பெயர் காரணம், பாடலின் பொருள், பாடலின் பொருள் பார்த்திருக்கோம். தொடர்ந்து இரண்டு பாட்டு கூட அவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்த இதை பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.